ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2019 நடந்த வேளாண்மை பட்டப்படிப்புக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி தன்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டன் வந்து கிளிக் பண்ணி டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்கு வந்துட்டேன். சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரையும் போட்டிருக்கேன். சரிங்களா, அதுக்கான வீடியோ லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஒவ்வொரு பார்ட் 1, பார்ட் 2லேயும் மொத்தமாக ஒவ்வொரு வீடியோ அதாவது பார்ட் 1லேயும் 30 கொஸ்டின்ஸ் அது மாதிரி சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஆக மொத்தம் பார்ட் 4 வரை சொல்லியிருப்பேன், அதில் மொத்தம் 120 கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த பார்ட் 5ல வந்து 121லேருந்து 150 கொஸ்டின்ஸ் வரை பார்க்க போகிறோம். சரிங்களா, என்ன இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், என்ன இருக்கு பாருங்க, என்ன இருக்கு, கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது சொல்லிக்கிறாங்க. இது 121வது க்வெஸ்சன். சரிங்களா, என்ன இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ரைசோபியம் பயறு வகைகள், அசோலா எண்ணெய் வித்துக்கள், பிராங்கியா பயறு அல்லாத பயிர்கள், நெக்ஸ்ட் என்ன இருக்கு, அசோஸ் பயிர் இல்லாம் அது வந்து சோளம் கம்பு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரியானுடைய 2. சரிங்களா, 2 என்ன இருக்குது, அசோலா எண்ணெய் வித்துக்கள் தான் தவறாக இணைக்கப்பட்டது, மீது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், 122வது க்வெஸ்சன் இருக்குது, பாசன நீரில் அதிக சோடியம் இருப்பதால் டேஷ் ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், மண் சிதறடித்தல். சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், 123வது க்வெஸ்சன் இருக்குது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை உண்மையானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று ஏ, பாஸ்போ பாக்டீரியா பயிர்களுக்கு அதிக மணி சத்தினை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காரணம் 6 சொல்லியிருக்காங்க, ரீசன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்போ பாக்டீரியா அங்கங்கே அமிலங்களை சுரப்பதால் அவை மண்ணில் உள்ள கரையாத பாஸ்பேட்டுகளை கரைத்து பயிர்களுக்கு கிடைக்குமாறு செய்யும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இரண்டுமே சரியான கான்செப்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் சி தான் சரியானுடைய. அதுக்கடுத்து பாருங்கள், 124வது க்வெஸ்சன் இருக்குது, மணல் வண்டல் மற்றும் களித்துகள்களை பிரித்து எடுக்கும் ஆய்வு எந்த கோட்பாடை அடிப்படையாக கொண்டதை கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்டோக் கோட்பாடு. சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், 125வது க்வெஸ்சன் இருக்குது, பாசன நீரின் எஞ்சிய சோடியம் கார்பனேட் அளவு டேஷ் இருந்தால் அப்பாசன நீர் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா less than 1.25 மில்லி சமானம் லிட்டர் பவரில் -1 இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்ஷன் டி தான் சரியானுடைய இதுக்கு. அதுக்கடுத்து 126வது க்வெஸ்சன் பாருங்கள், என்ன இருக்குது, கீழ்கண்டவற்றுள் எது குட்டியான பாதுகாப்பு மிக்க அலங்கார வேலிச்செடி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கற்றாழை. சரிங்களா, அகேவ் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 127வது க்வெஸ்சன் இருக்குது, அழகான மலர்களை உடைய சிறிய நடைபாதை அலங்கார வேலிச்செடி எது கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஜெர்பரா. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் சரியானுடைய. இங்கே பாருங்கள், இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பு மிக்க அலங்கார வேலிச்செடி, இங்கே நடைபாதை அலங்கார வேலிச்செடி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சின்னஸு சொல்லியிருக்காங்க, இங்கே என்ன குட்டியான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்குன்னு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் சரியானுடைய, ஜெர்பரா. நெக்ஸ்ட் பாருங்கள், 128வது க்வெஸ்சன் இருக்குது, குறைந்த ஒளியளவு உள்ள உள்புற கட்டிடங்களுக்கு ஏற்ற அலங்கார செடி எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென்ஸ்வீரியா. சரிங்களா, என்னது, சென்ஸ்வீரியா தான், ஆப்ஷன் டி தான் சரியானுடைய. அதாவது குறைந்த ஒளியளவு உட்புற கட்டிடங்களுக்கு ஏற்ற அலங்கார செடி. சரிங்களா, ஒரு சின்ன இடத்துல இருந்தாலும் அதுக்கு வந்து கரெக்டாக ஷூட்டபிள் ஆகிற ஒரு அலங்கார செடி எதுன்னா சென்ஸ்வீரியா. சரிங்களா, அதுதான் சரியானுடைய ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து பாருங்கள், என்ன இருக்குது, 129வது க்வெஸ்சன்ஸ், அலங்கார செடிகளுக்கு ஏற்ற நல்ல வளரூடகத்தின் மின்கடத்த திறன் வந்து எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 0.75 முதல் 3.0 டெசிமீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்க, 130வது க்வெஸ்சன் இருக்குது, வெப்பமண்டலத்தில் அலங்கார செடிகளின் வேர்க்குச்சிகளை எளிதாக உற்பத்தி செய்ய ஏற்ற பாதுகாப்பு கட்டமைப்பு எது கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பனிமூட்ட வெப்ப அறை, ஆப்ஷன் ஏ தான் சரியானுடைய. அதுக்கடுத்து பாருங்கள், 131வது க்வெஸ்சன் இருக்குது, வாசனை மலர்களுடைய
வருடாந்திர மலச்செடி எது கேட்டிருக்காங்க? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்வீட் பட்டாணி, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 132வது க்வெஸ்சன் இருக்கு. கீழ்கண்டவற்றில் எது வருடாந்திர அலங்கார கொடி சொல்லியிருக்காங்க? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், ஸ்வீட் பட்டாணி, சரிங்களா? இது ரெண்டுத்து சேம் தான், ஸ்வீட் பட்டாணி தான் ஆன்சரு. பாருங்கள், வாசனை மலர்களுடைய வருடாந்திர மலச்செடி எதுனாலும் ஸ்வீட் பட்டாணி தான். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் எது வருடாந்தாரி அலங்கார கொடி கேட்டிருக்காங்க? இதுக்கும் ஸ்வீட் பட்டாணி தான், சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், 133வது க்வெஸ்சன் இருக்குது. வாசனை மலர்களை உடைய அலங்கார கொடி எது கேட்டிருக்காங்க? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, முல்லை. அதுக்கடுத்து பாருங்கள், 134வது க்வெஸ்சன் இருக்குது. அழகு தோட்டத்தின் வேலியாக அலங்கார புதர் செடிகளை நட்டு அழகுப்படுத்தும் போது அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, அலங்கார வேலிச்செடி, சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், 135வது க்வெஸ்சன் இருக்குது. சூரிய ஒளியில் ஒளி சேர்க்கைக்கான அலைநீளம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, சரிங்களா? இன்ன இருக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 400 முதல் 700 நானோமீட்டர், சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், 136வது இருக்கு. செடிகள் தனக்கு வேண்டிய உணவை தானாக உற்பத்தி செய்து கொள்ளும் செயல்முறை வந்து என்னென்னா ஒளி சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள், 137வது க்வெஸ்சன் இருக்குது. ஒத்த வெளித்தோற்ற காலணிகளை கொண்ட வகைகளை தேர்வு செய்து அதன் விதைகளை ஒன்று சேர்த்து உருவாக்கப்படும் ரகத்தின் முறையானது அது என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒத்த தேர்வுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 138வது க்வெஸ்சன்ஸ் என்ன இருக்குது. அங்கங்கே அமிலம் நிறைந்த உணவுப் பொருட்களின் சுவாச ஈவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேட்டிருக்காங்க? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.33, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள், 139வது க்வெஸ்சன் இருக்குது. கிளைகாலிசிஸ் என்பது டேஷ் செயல்முறையின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைகாலிசிஸ்ன்றது வந்து சுவாசித்தலின் ஒரு செயல்முறை தான் சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதெல்லாம் நம்ம 12th படிச்சிருக்கோம், சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், 140வது க்வெஸ்சன் இருக்குது. ஆண் மலட்டுத்தன்மை மற்றும் சுய இணக்கமின்மை கீழ் வருவனவற்றுள் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மரபணு ஆண்மை நீக்கம், சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், 141வது க்வெஸ்சன் இருக்குது. வரிசை 1 மற்றும் வரிசை 2 பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரிசை 1 வந்து என்ன இருக்குது பாருங்கள், அசூர் நீளம். அதுக்கு ஈக்குவலாக வரிசை 2 வந்து விவசாயி விதை. நெக்ஸ்ட்டு வெள்ளை, இது வந்து வல்லுநர் விதை. நெக்ஸ்ட்டு தங்க காவி பழுப்பு, இது வந்து அடிப்படை விதை. நெக்ஸ்ட்டு பச்சை சொல்லியிருக்காங்க, இது வந்து சான்று விதை. இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. என்ன இருக்குது, 4-3-2-1, சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், 142வது க்வெஸ்சன்ஸ். ஸ்பை நோசட் பூச்சிக்கொல்லி எந்த ஆக்டினோமைசீட் நுண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சக்காரோ பாலிஸ் போரா ஸ்பைசோசா, சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 143வது க்வெஸ்சன். பாஸ்பின் வாயு எந்த வாயு நிலை பூச்சிக்கொல்லியிலிருந்து வருகிறது சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அலுமினியம் பாஸ்பைடு, சரிங்களா? என்னது, அலுமினியம் பாஸ்பைடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 144வது க்வெஸ்சன் இருக்குது. எந்த பூச்சி தாக்குதலால் மிளகாய் செடியின் இலை சுருண்டும் மற்றும் செடி குட்டையாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இலைப்பேன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 145வது க்வெஸ்சன் இருக்குது. பருத்தியில் புரோட்டீனியாவின் ஆண் அந்த பூச்சியை கவர்ந்து அளிப்பதற்கு எத்தனை இன கவர்ச்சி பொறி ஒரு எக்டோரில் வைக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 எக்டேர், சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள், 146வது க்வெஸ்சன்ஸ். அங்குமாயிஸ் தானிய அந்த பூச்சி எந்த குடும்பத்தை சேர்ந்தது சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஜெலிஜேட்டே, சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள், 147வது க்வெஸ்சன்ஸ் என்ன இருக்குது.
சேமித்து வைக்கப்பட்ட புகையிலை அதிக சேதம் விளைவிக்கக்கூடிய பூச்சி எதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, என்ன இருக்கு, லேசியோ டெர்மா செரிகார்னே, சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்க 148வது க்வெஸ்சன் இருக்கு. பழனி மலை பகுதிகளில் பயிரிடப்படும் விருப்பாக்சி வாழை ரகங்களை முற்றிலுமாக அழித்த நோய் எதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, முடி கொத்து நோயின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்க 149வது க்வெஸ்சன்ஸ், கீழ் கண்டவற்றில் தனித்து நிற்கும் ஒன்றை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க என்னென்ன இருக்குது. ஆப்ஷன் ஏ மாம்பழம் கருப்பு நுனி நோய், நெக்ஸ்ட்டு நெற்பயிரில் கைரா நோய், நெக்ஸ்ட்டு தக்காளி பழம் நுனி அழுகல், நெக்ஸ்ட்டு முட்டைக்கோசு இனப்பயிர்களில் கருப்பு அழுகல் சொல்லியிருக்காங்க, அழுகல். இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இது மட்டும் தான் தனித்து நிற்கும், மீதியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்திருக்கும், சரிங்களா. அப்போ என்ன இருக்குது, ஆப்ஷன் டி தான் சரியான விடை, முட்டைக்கோசு இனப்பயிர்களில் கருப்பு அழுகல், அழுகல், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 150வது க்வெஸ்சன்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் க்வெஸ்சன்ஸும் கூட. என்ன இருக்குது பாருங்கள், கலர் மண் பகுதிகளில் தாவரங்களை தாக்கும் நோய் எதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், பருத்தி வெட்டிசிலியம் வாடல் நோய், சரிங்களா. இதுதான் சரியான விடை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர் வந்து பார்த்துருக்கோம், சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இதில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.